பாவ் பாஜி மசாலா சேர்க்காமலேயே வீட்டிலையே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி பாவ் பாஜி மசாலா அட்டகாசமான டேஸ்ட்டில் செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம்ம சூப்பரானா இருக்குங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது மஸ்ட் ட்ரை அவுட் ரெசிபி. வாங்க ரெசிபி கூட போகலாம். இப்போது நமக்கு வந்து தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்க போகிறோம். நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா, அப்புறம் உருளைக்கிழங்கு. அப்புறம் இதில் நீங்கள் வந்து காலிஃப்ளவரும் கூட சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிளையும் வந்து இந்த குக்கருக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து எப்படினாலும் கட் பண்ணிக்கலாங்க, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு மசிய தான் வைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. பட் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுறோம்னா வேகமாக வந்து மசியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்லை நம்ம கரண்டியோ பின்புக்கமாக வச்சு நல்லா வந்து மசிய விட்டுருங்க. பச்சை பட்டாணி வந்து சீசன் இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இந்த காஞ்ச பட்டாணி கூட சேர்ப்பாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மேஷரை வச்சு கலக்கிக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தாராளமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டர் சேர்க்க சேர்க்க தான் இந்த பாவ் பாஜியோடைய டேஸ்ட்டே வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். இப்போ பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. நான் வந்து இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா இந்த நல்லா வந்து சுருளை சுருளை வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். 2 பெரிய தக்காளி நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுருளை வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். பாருங்களேன், நல்லா சுருண்டு வதங்கிருச்சா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து காய்கறி சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா மசிய எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த காய்கறிகள் ஃபுல்லாகவே இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விடுங்க. அதுக்கடுத்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் சேர்த்துடக்கூடாது. மீடியமாக வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டேபிள், சீரகத்தூள் 1 டேபிள், கரம் மசாலா 2 டேபிள். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல, இவ்வளோ தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதே நேரத்தில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவ் பாஜி மசாலா போடுறீங்களோ இல்லையோ இந்த கஸ்தூரி மேத்தியை நல்லா வந்து ஒரு க்ரஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த நார்த் இந்தியன் டேஸ்ட் வந்து இதில் வந்து நல்லாவே கிடச்சிடுங்க. ஸோ அவ்வளோதான், லைட்டாக வந்து ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாவ் பன்ஸ் வந்து நிறையா பேக்கரியில் இப்போ வந்து அவைலபிளாக கிடைக்குது. ஸோ நீங்கள் அதையுமே வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணிக்கிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிக்கே, இந்த குழந்தைங்களை வந்து காய்கறி சாப்பிட வைக்கிறதே ஒரு பெரிய பாடு. அதில் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பாவ் பாஜி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இதை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க. காய்கறிகள் ஃபுல்லாக நிறையா வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சைடாக நீங்கள் வந்து லெமனும் வெங்காயம் மேலே வந்து ஒரு பட்டர் போட்டுட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி மேலே நல்லா லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிதூளான பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் உங்கள் குழந்தைங்களுக்கு வெளியில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் சூப்பர் சூப்பராக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு தான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.